வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சூப்பரான கிச்சன் டிப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்ட வீடியோ. கருவேப்பிலையை எப்படி ஃப்ரிட்ஜ் இல்லாம வெளியவே ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டோர் பண்றது, இந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜ்ல எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாமல் கருவேப்பிலையை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை காம்புலேருந்து இலையை மட்டும் தனியாக உருவி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கலாம். இதை வந்து ஃபேன் கீழே வச்சே காய வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இதெல்லாம் காஞ்சிரும் இதில் இருக்க தண்ணிலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. லைட்டாக அந்த க்ரீன் கலர் கருவேப்பிலை அப்படியே க்ரீன் கலர்லேயே இருக்கணும். அது வந்து அப்படியே மொறு மொறுன்னெலாம் ஆகிடக்கூடாது. லைட்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி உடனே எடுத்துடணும். பாருங்கள், கருவேப்பிலை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை அடியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே இந்த கருவேப்பிலையை நம்ம போட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா மூடிட்டு இந்த ஏர்டைட் பாக்ஸை நல்லா மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த கருவேப்பிலை வந்து 6 மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, வெளியவே வச்சுக்கலாம். ஓகே, இது நான் இப்போ செஞ்சு ஒரு 1 வீக் மேலே இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இதை ஓப்பன் பண்ண உடனே வீடே கருவேப்பிலை வாசமாக இருக்குது. அப்படியே அந்த மணக்குது கருவேப்பிலை, அந்த அரோமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இன்னும் நல்லா க்ரீன் கலரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்கள் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை இதிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை பாருங்கள், திரும்ப இதிலே போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாகவே 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜே இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண முடியலனா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.